வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2020 முதல் கனடாவில் மோசடி நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அவதானிப்பதாக RCMP தெரிவிக்கின்றது. இதில் பெரும்பாலானவை கடந்த ஆண்டில் இணையம் மூலம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. மோசடி செய்பவர்களின் தந்திரோபாயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கனேடியர்களுக்கு RCMP அறிவுறுத்துகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதி வரை 332.7 மில்லியன் டாலர்கள் மோசடியில் இழக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரையில் 61,305 மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளதாக கனேடிய மோசடி எதிர்ப்பு மையத்தின் அறிக்கை கூறுகின்றது. இதில் 38,812 பேர் மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டை விட 130% அதிகரிப்பு என தெரிவிக்கப்படுகிறது. அவசரகால சட்ட விசாரணையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சாட்சியம் அளிக்கவுள்ளார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் எதிர்ப்பு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து விசாரணைகளில் சாட்சியம் அளிக்க பிரதமர் அழைக்கப்படவுள்ளார். ஒன்டாரியோ முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பால் ரியலோ தலைமையில் பொது ஒழுங்கு அவசர ஆணையகம் அடுத்த வாரம் இந்த விசாரணையை ஆரம்பிக்கவுள்ளது. 1988ஆம் ஆண்டு சட்டமாக மாறிய பின்னர் முதல் முறையாக இந்த சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்துவதை மதிப்பிடுவது இந்த ஆணையகத்தின் குறிக்கோளாகும். ஆணையம் சாட்சிகளாக தயாரித்த சுமார் 60 பேர் கொண்ட பட்டியல் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படலில் உள்ளது. ஆனால் இதில் பிரதமர் ட்ரூடோ உட்பட 8 அமைச்சர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ, துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஆகியோர் இதில் சாட்சியம் அளிக்க அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்பர்டா மாகாணத்தின் ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவரும் மாகாண முதல்வரும் 3 நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளார். ஆளும் ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை போட்டியின் முடிவுகள் எதிர்வரும் வியாழக்கிழமை கல்கரியில் அறிவிக்கப்பட உள்ளது. அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை பெறுவதற்கான கடைசி நாள் இன்றாகும். சுமார் 124,000 கட்சி உறுப்பினர்கள் தலைமை பதவிக்காக போட்டியிடும் 7 வேட்பாளர்களுக்கு இடையே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். வியாழனன்று எட்மண்டன், கல்கரி, ரெட் ரிவர், ஸ்லேவ்லேக், டேபர் ஆகிய இடங்களில் கட்சி உறுப்பினர்கள் நேரில் வாக்களிக்க முடியும். ஜேசன் கெனியின் கட்சித் தலைவர் பதவியை வெற்றி பெறும் வேட்பாளர் அல்பர்டா அரசாங்கத்தின் தலைமை பதவியை ஏற்பார். ஒன்டாரியோ கல்வி ஊழியர்கள் 96.5% பேர் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். கனேடிய பொது ஊழியர் சங்கம் இன்று இதனை அறிவித்திருக்கின்றது. 55,000 கல்வி ஊழியர் உறுப்பினர்களில் 80% அதிகமானோர் 10 நாட்களில் வாக்களிக்க உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பேரம் பேசும் குழு இப்போது பொது ஊழியர் சங்கத்தின் முன்மொழிவுகளுக்கு உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தெளிவான அறிகுறியுடன் பேச்சுக்களுக்கு திரும்பலாம் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது. தொழில் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான அடுத்த பேச்சுக்கள் எதிர்வரும் 17ஆம் 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. ஃபியோனா சூறாவளியின் 10 நாட்களின் பின்னரும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் மின்சாரம் இல்லாத நிலை தொடர்கின்றது. இன்று காலை வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் குறைந்த நிலையில் மின்சாரம் இல்லாத நிலை அங்கு தொடர்கின்றது. ஃபியோனா தீவை தாக்கிய ஒரு வாரத்துக்கு மேலாக 16,500 வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இல்லாத நிலை தொடர்கின்றது. மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் திரும்புவதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகலாம் என்று இன்று காலை மெரிடைம் எலக்ட்ரிக் கூறியிருக்கின்றது. 98% வாடிக்கையாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள் மின்சாரம் கிடைக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஹாக்கி கனடாவில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறும் கனேடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் புதிய தலைமைக்கான தேவையை வலியுறுத்துகின்றார். ஹாக்கி கனடா குறித்த புதிய குற்றச்சாட்டுகளை அடுத்து தலைமைத்துவத்தை மாற்றுமாறு விளையாட்டு அமைச்சர் பாஸ்கல் சென் ஆக் மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுத்துள்ளார். 1989ஆம் ஆண்டு முதல் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 9 தீர்ப்புகளில் ஹாக்கி கனடா 7.6 மில்லியன் டாலர்களை செலுத்தியதாக கடந்த ஜூலை மாதம் தெரியவந்தது. இது வெளிப்படைத்தன்மை இல்லாததை காட்டுகிறது எனவும் ஹாக்கி கனடா பாலியல் வன்முறையை காப்பீட்டு பிரச்சனையாக கருதுகிறது எனவும் அமைச்சர் கூறியிருந்தார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.